அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது வரக்கூடிய இந்த தை மாத பௌர்ணமி தினத்தில் வாராகி அம்மனுக்கு இந்த மாலையை சாத்தி வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திர நிலையெல்லாம் நீங்கி செல்வ வளம் வந்து பெருகும். எந்த ஒரு வேண்டுதல் வழிபாடு செய்யும் போதும் நீங்கள் இறைவன் வந்து நம்மளை கைவிட மாட்டாருங்கிற முழு நம்பிக்கையோடு செஞ்சிங்கன்னா மட்டும்தான் அது வந்து உங்களுக்கு பலன் கொடுக்கும். இந்த வழிபாடு செஞ்சால் நடக்குமா, இது நமக்கு நல்லது செய்யுமா அப்படிங்கிற சந்தேகம் ஒரு துளி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் பரிகாரம் செய்கிறதுனால உங்களுக்கு எந்த ஒரு பலனும் வந்து கிடைக்காது. பொதுவாக பௌர்ணமி தினம் அப்படிங்கிறது அம்மன் வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த நாள். இந்த நாளில் வந்து குலதெய்வ வழிபாடு, அம்மன் கோவிலில் சென்று அம்மனை தரிசிக்கிற வழிபாடுன்னு எல்லாமே வந்து செய்வாங்க. குறிப்பாக பௌர்ணமி தினத்தில் வாராகி வழிபாட்டை நான் சொல்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பலவிதமான கஷ்டங்களுக்கும் இது ஒரு தீர்வாக அமையும் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவும் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும். எப்பவும் போல் வீடு பூஜை அறை எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் வாராகி அம்மன் படமோ திருவுருவச்சிலையோ இருந்தது அப்படின்னா எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா ஒரு அகல் விளக்கியே, வாராகி அம்மனுக்குன்னு தனியாக ஒரு விளக்கு வச்சுக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த விளக்கியே வந்து நீங்கள் சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் இட்டு பஞ்சுத்திரி போட்டு நல்லெண்ணெயோ இல்லை இழுப்பெண்ணெயோ அல்லது நெய் கூட ஊற்றி நீங்கள் தீபம் ஏற்றி வச்சுக்கலாம். நான் சொல்கிற இந்த வழிபாடு நீங்கள் மாலை வேளையில் தான் செய்யணும். ஏன்னா மாலை நேர வழிபாடு அப்படிங்கிறது தான் ஆரோக்கியமான வழிபடுறவங்களுக்கு அதிக பலன் தரக்கூடிய வழிபாடுன்னு சொல்லலாம். இரவு 8-9 மணிக்குள்ளே நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்கிறது கூடுதல் சிறப்பு. அந்த அன்னைக்கு அம்மனுக்கு நெய்வேத்தியமாக நீங்கள் வந்துட்டு பனை வெல்லம் வச்சுக்கோங்க. ஒரு மஞ்சள் நிற நூல் எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் மஞ்சள் நிறத்தில் நூல் இல்லை, வெள்ளை நூல் தான் இருக்குது அப்படின்னா அந்த வெள்ளை நூலை வந்துட்டு நீங்கள் மஞ்சள் கலந்து அந்த தண்ணியில் நனைச்சி எடுத்தீங்க அப்படின்னாவே அது மஞ்சளாக மாறிடும். அந்த நூலில் கொஞ்சம் செவ்வரளிப்பூ, கொஞ்சமாக விரலி மஞ்சள், கொஞ்சம் வேப்பிலை, இதெல்லாம் வந்துட்டு எந்த ஒரு கணக்குமே கிடையாது, எவ்வளோ வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். உங்கள் வீட்டில் இருக்கிற சிலைக்கோ படத்துக்கோ இல்லை விளக்கு சுற்றி போடுறதுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்கள் இந்த மூணையும் மாற்றி மாற்றி முதல்ல அரளி வச்சிங்கன்னா அடுத்தது மஞ்சள் வைங்க, அப்புறம் வேப்பிலை வைங்க, அப்புறம் மறுபடியும் அரளி வைங்க. இப்படி மாற்றி மாற்றி வச்சு ஒரு மாலை மாதிரி வந்து கட்டிக்கோங்க. நீங்கள் கட்டி வச்ச இந்த மாலையை அம்மனுக்கு வந்து சாற்றி விடுங்க. உங்கள் வீட்டில் படம் இல்லை, சிலை இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் அந்த விளக்கு சுற்றிலும் கூட நீங்கள் அதை மாலை மாதிரி போட்டுக்கலாம். நீங்கள் ஏற்றி வச்ச அந்த தீபத்தை வாராகி அம்மனாக பாவிச்சு உங்களுடைய வேண்டுதலை, நியாயமான வேண்டுதலை மனமுருகி நம்பிக்கையோடு வந்து வேண்டிக்கோங்க. அதுவும் பௌர்ணமி தினத்தில் கேட்கறது பல மடங்கு வேகமாகவே நமக்கு வந்து கிடைக்கும். அதனால் மனமுருகி வேண்டிக்கோங்க. வேண்டி உங்கள் வழிபாட்டை முடித்ததுக்கப்புறமா நீங்கள் நைவேத்தியமாக வச்ச அந்த பனை வெல்லத்தை நீங்கள் கொஞ்சம் மட்டும் எடுத்து உங்களோட வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் நீங்களும் வந்துட்டு எடுத்து வச்சுக்கோங்க, எடுத்து சாப்பிட்டுக்கோங்க. மீதி இருக்கக்கூடிய அந்த பனை வெள்ளத்தை நீங்கள் எறும்பு நிறைய இருக்கக்கூடிய இடங்கள்லையோ இல்லை எறும்பு புற்று இருக்கக்கூடிய இடத்துலையோ வந்துட்டு நீங்கள் அதை வச்சிடணும். இப்படி வச்சிட்டிங்க அப்படின்னா அங்கே இருக்கிற எறும்புகள் வந்து இந்த பனை வெள்ளத்தை சாப்பிடும். இந்த பனை வெள்ளத்தை சாப்பிடும்போது அது வயிறு குளிர்ந்து நம்ம வந்து வாழ்த்தும். அந்த எறும்புகளுடைய வாழ்த்து நம்மளுடைய கர்ம வினைகளை குறைக்கும், நம்ம செஞ்ச பாவங்களை எல்லாம் குறைக்கும். அந்த எறும்புகள் எத்தனை நாள் அந்த வெள்ளத்தை பயன்படுத்துதோ அத்தனை நாளும் நமக்காகவும் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கும். நமக்காக பிறர் பிரார்த்திக்கும் போது அதனுடைய பலனே வந்து வேற மாதிரி உடனே வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதனால்தான் இன்றளவிலும் யாருக்காவது ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா கூட்டு பிரார்த்தனை வந்து வைக்க சொல்லுவாங்க. ஏன்னா நமக்காக நாம் வேண்டதை விட பிறர் வேண்டும் போது அது விரைவில் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்காக இந்த மாதிரி ஒரு உயிர்கள் வேண்டிக்கும் போது அது கட்டாயம் வந்து நடக்கும். பூஜை முடிந்த பிறகு நம் வீட்டில் அந்த கட்டி வச்ச மாலையை என்ன பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு சந்தேகம் வரும். அதில் இருக்கக்கூடிய வேப்பிலை, அரளி இதெல்லாம் மட்டும் நீங்கள் கால்படாத இடத்துல எங்கேயாவது மரம் செடி கொடி அங்கே எங்கேயாச்சும் போட்டுருங்க, இல்லைன்னா நீர்நிலை பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா அதில் விட்டுருங்க. ஆனால் அதில் கட்டி வச்சிங்க இல்லையா விரலி மஞ்சள், அதை வந்து நீங்கள் தனியாக எடுத்து பவுடர் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணி வச்சுட்டு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் குளிக்கும்போது உங்கள் முகத்திற்கும் உங்களுடைய தாலி கயிறுக்கும் அதை வந்து நீங்கள் பூசி குளிக்கிறது உங்களுக்கு தீர்க்க சுமங்கலி யோகத்தை கொடுக்கும்.
எங்களுக்கு மஞ்சள் பூசி குளிக்கிற பழக்கம்லாம் இல்லை, சரடும் நாங்கள் அணியறதில்லை, தங்கத்தில் தான் அணியிறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அந்த விராலி மஞ்சள் பொடியை நீங்கள் வெள்ளிதோறும் நிலவு காலில் மஞ்சள் இட்டு பொட்டு வைப்பீங்க இல்லையா, மஞ்சள் குங்குமம் விடுவீங்க இல்லைங்களா, அதற்கு கூட நீங்கள் அந்த மஞ்சளை வந்துட்டு பயன்படுத்திக்கலாம். மொத்தத்தில் இது பூஜைக்குரிய காரியத்துக்கு மட்டும்தான் பயன்படணும், சமையலுக்கு வந்து நீங்கள் அதை அந்த பொடியை பயன்படுத்தக்கூடாது. அதனால் தை மாதம் வரக்கூடிய இந்த பௌர்ணமி தினத்தை நீங்கள் மறந்துடாதீங்க. என்னைக்கு வருது அப்படின்னா, பிப்ரவரி 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. அன்றைக்கு முழுவதும் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி தான், அதனால் நீங்கள் தாராளமாக வந்துட்டு மாலை வேளையிலே இதை செய்யலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கும் வகையில் இருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.